ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். கடவுள் நம்பிக்கை பலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு கூட தெரியாம ஆச்சரியத்துல இறங்கிடுவோம். அப்படி கேமரால சிக்கின சில சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நாங்க ஒரு நாள் உழைக்கிறோம். 2016 ஹைதராபாத்ல எடுக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிலையின் வீடியோ இன்டர்நெட்ல நல்லா வைரல் ஆச்சுன்னே சொல்லினோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய விநாயகர் சிலைய வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சடனா அதோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடிச்சுன்னு சொல்லி வைரல் ஆயிடுச்சு. ஆனா அது செட் பண்ண வீடியோ தான், ட்ரெண்ட் ஆகணும்னு இப்படி வந்து பண்ணாங்க. வேழக்கிழமானாலே சாய்பாபாக்கு விரதம் இருந்து பூஜை பண்றது வழக்கம். குஜராத்ல இருக்க ஒரு சாய்பாபா டெம்பிள் எடுத்த இந்த ஒரு போட்டோஜை பாருங்க. இந்த சிலை சிறிய உயரத்துக்கு தான் இருக்கு. இருந்தாலும் ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சாய்பாபாவுக்கு தண்ணீர் கொடுக்க போறேன்னு ஸ்பூன்ல தண்ணியை மூண்டு அவங்களோட வாயில வைக்கிறாங்க. அப்புறம் அந்த தண்ணி காணாம போயிடுது. இது இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணதும் சாய்பாபா தண்ணி குடிக்கிறாருன்னு எல்லாம் பரவலா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் கடவுள் ஒரு சைடு இருந்தாலும், கடவுளை வழிபடுறவங்க பல மக்கள் இருந்தாலும், சிலர் இதை பயன்படுத்தி அவங்க லாபம் அடையலாம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை டைரக்டா திருடர்கள்னு சொல்லலாம். இதுல பல வகைகள் இருக்கு. கடவுளுக்காக காணிக்கை பண்ண பணத்தை திருடுறதுக்குன்னே சில திருடங்க வருவானுங்க. அதுதான் இந்த போட்டோஜ்லயும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, ரெண்டு திருடனுங்க முகத்தை நல்லா மூடிக்கிட்டு உண்டியல்ல கை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதை பார்த்ததும் உடனே அங்கிருந்த கதவை க்ளோஸ் பண்ணி போலீஸ்க்கு வர சொல்லி புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹிந்துசம் மாதிரி புத்திசம்க்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல புத்தரோட சிலை சடனா கண் சிமிட்டுச்சுன்னு இணையத்துல வைரல் ஆச்சு. அந்த மாதிரி இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்க. ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமரால தான் இது பதிவாகி இருக்கு. இவங்க ஹைவேல போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல புத்தர் உருவிலான மேகம் வந்து உருவாகி இருக்கு. அப்புறம் சில நொடியிலேயே அது மறையவும் செஞ்சிருது. கேரளா கொச்சிக்கு பக்கத்துல அலுவா மகாதேவ் மந்திர்னு ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த கோவில்ல நடந்த ஆச்சரியமான இந்த விஷயத்த பாருங்களேன். இதுல வந்து தண்ணி அதிகமா ரொம்பி இருக்கு. அப்படி என்னதான் ரொம்பிட்டு இருந்தாலும் விளக்கு அணையாம அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆச்சரியத்துக்கு பின்னாடி சில சயின்ஸ் இருக்கும்னு பலர் சொல்லலாம். ஆனா கடவுளை வழிபடுறவங்களுக்கு இது மிராக்கல் தான். 2008 யூடியூப்ல பாத்தீங்கன்னா, கடவுளோட உருவம் தெரியுதுன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பிளே பண்ணி பார்க்கும் போதும் தெளிவாவே ஒரு உருவம் பின்னாடி தெரியறது பார்க்க முடியுது. அந்த காலத்துல VFX இந்த அளவுக்கு எடிட்டிங் இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். இருந்தாலும் இந்த வீடியோல நல்லாவே ஒரு உருவம் தெரியுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. 2011 கனடால எடுத்த இந்த ஒரு போட்டோஜை பாருங்க. மேகத்துல பல விதமான உருவங்கள் வந்து தோன்றதா அடிக்கடி போட்டோவை வீடியோவை எடுத்து நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு போட்டோஜ்ல நார்மலா தெரிஞ்சிட்டு இருந்த மேகம் ஒண்ணு சடனா மனிதனோட முகத்தோற்றத்தை காமிக்குது. இதுல ரெண்டு முகம் தோற்றம் வந்து தெரியுது. அப்புறம் அதுவாவே வழக்கம் போல கரைஞ்சிடுது. சிவனோட உருவத்தை நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும். அப்படி ஒரு நாள் இரவு சம மழை பெஞ்சு இடி மின்னல் அடிச்சுட்டு இருக்கும் போது அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சடனா மின்னல் வந்ததுமே அதுல சிவபெருமானோட உருவம் தெரிஞ்சத ஆச்சரியமா பார்த்து எல்லாராலையும் பகிரப்பட்டு வந்துச்சு. அந்த ஒரு கிளிப்பு தான் இது. சரி, அடுத்தது இது பாத்தீங்கன்னா, பலர் நடைப்பயணம் வந்து மேற்கொள்வாங்க இறைவனை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் மிகப்பெரிய மலையை பார்த்து சடனா கோஷமிடுறாங்க. இவங்க சத்தம் போட போட பிரம்மாண்டமான வெளிச்சம் ஒண்ணு பெருசாகிக்கிட்டே வருது. கண்டிப்பா இது சூரியனா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவ்வளவு வேகமெல்லாம் சூரியன் உதிக்காது. எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விலங்கு துணையா இருக்கும்னு. அதே மாதிரி சிவனுக்கு பாத்தீங்கன்னா கூட இருக்கிறது நாகமா தான் இருக்கும். போலியான பல வீடியோக்கள் இன்டர்நெட்ல இருந்தாலும் இந்த வீடியோவை நம்ம போலின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாம்பு கோவிலை நோக்கி ஊர்ந்துட்டு போறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள போன பாம்பு அங்கிருந்த சிவன் சிலைக்கு மேல ஏறி சுருண்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாம்பு நினைச்சா எங்க வேணாலும் போயிருக்கலாம். அதை விட்டுட்டு கரெக்டா வந்து சிலைக்கு மேல ஏறி சுருண்டுட்டு இருக்கிறத ஆச்சரியமா தான் பார்த்தாகணும். சேம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா, குழந்தை மாதிரியான தோற்றத்துல விநாயகரோட சிலையை வந்து அழகா செதுக்கி அச்சு அசலா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த இமேஜ் நீங்களே பாருங்க. இதுல ரொம்பவே தத்ரூபமா இவங்க செதுக்கி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குல்ல.
சரி, கைலாச பயணம் மேற்கொள்ளும் போது மலைக்கு பின்னாடி மிகப்பெரிய வெளிச்சம் வந்ததை ஒரு சைடு பார்த்தோம். பட் இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அதே இடத்துல பயணம் பண்ணும்போது ஒரு பக்தர் சூழ்ந்த கருமேகத்துக்கு நடுவுல தெளிவே தெரிஞ்ச ஒரு மலையில பெருசா இருக்க உருவத்தை கடவுள்னு சொல்லி இணையத்துல அப்லோட் பண்ணிருக்காரு. இதுல மலைக்கு நடுவுல அந்த ஒரு பகுதி வித்தியாசமா தான் தெரியுது, ஆனா அது என்னவா இருக்கும்னு தான் தெரியல. உலகம் முழுக்க ஜீசஸை ஃபாலோ பண்றதுக்குன்னே பல கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்பட்டாருன்னு. அண்ட் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இயேசு சிலையில அறையிற மாதிரியும் சிலுவையை சுமந்துட்டு இருக்க மாதிரியும் இப்படி பல உருவங்களை சிலைகளா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலை தான் இதுவும். இதுல இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சடனா பாத்தீங்கன்னா அந்த சிலையோட தலை அசைகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இதை பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அலிகர் பகுதியில ஒரு பெண் குழந்தை வித்தியாசமான தோட்டத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு மூக்குக்கு பதிலா யானையோட தும்பிக்கை மாதிரி வெளியே வந்து விநாயகரோட தோற்றத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு வந்த எல்லாருமே அந்த குழந்தையை கடவுளா நினைச்சு பார்க்க வந்து காணிக்கைய வாரி அரைச்சிருக்காங்க. அண்ட் இந்த குழந்தை பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாவே இருந்திருக்கு. பட் இது பெண் குழந்தைன்றதால விநாயகரோட மனைவி தான் பிறந்திருக்காங்கன்னு சிலரால சொல்லப்பட்டும் வந்துச்சு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.